மெகா கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு தொடர்ந்து அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டு வந்தது. அண்ணாமலையும் நாங்களும் ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு. இப்போ பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் எல்லாம் அதிமுகவோடு வெளிப்படையாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. பாஜகவை கூட்டணி வியூகத்தில் அதிமுக முந்திருச்சு அப்படின்னு சொல்லலாமா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியவும் ஏடிஎம்கேவும் கம்பேர் பண்ணுறதே வந்து மேலையும் கீழையும் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளே. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, மிகப்பெரிய தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியையும் குறைத்து மதிப்பிட முடியாது. அப்படி பார்க்கும்போது அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும், அதாவது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட் ஷேர், நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் எவ்வளோ வரப்போகுது வராது, இன்றைக்கி பவர்ஃபுல்லான லீடர் இருக்காங்க அதெல்லாம் நான் வரல, ஏற்கனவே அவங்களுக்கு வந்த வாக்குகளையும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அதை அந்த கம்பாரிசனே, அதாவது அதிமுகவும் பிஜேபியும் அப்படின்ற அந்த கம்பாரிசனே சரியானதா எனக்கு படல. இன்னொன்று, எடப்பாடி முந்துகிறாரா அப்படின்னா முந்த தான் வேணும். முந்தலன்னா அதிமுக இந்த என்டிஏலிருந்து வெளியில் வந்ததுக்கான அர்த்தம் இல்லாமல் போயிடும். எந்த காரணத்துக்காக அவங்க வெளியில் வந்தாங்களோ, ஏற்கனவே வெளியில் வரும்போதே சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னாங்க, நான் வந்து வெளியில் வந்துட்டோம், நீங்கள் பாருங்கள் தேர்தல் நேரத்தில் பொறுத்திருந்து பாருங்கள், ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும் சொன்னாங்க. இன்றைக்கி அந்த மெகா கூட்டணி இதுவரைக்கும் அமையலை. இன்னும் சொல்லப்போனால் போயஸ் கார்டனில் பல மணி நேரம் காத்திருந்த கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு இன்றைக்கி அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நேரில் போய் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு இறங்கி போக வேண்டிய சூழலில் இருக்காங்க அவங்க. அப்போது ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான அந்த மெகா கூட்டணி அமையவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாமகவையும் புதிய தமிழகத்தையும் தேமுதிகவையும் அவங்க கூட்டணியில், அதாவது என்டிஏலேயே அவங்கள ரீடெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுவும் தவறு கிடையாது. அது ஏற்கனவே இருந்த கூட்டணி. சோ பாஜகவும் பேச்சுவார்த்தையில இருக்கு, எல்லாருமே, அதாவது தேமுதிகவும் சரி புதிய தமிழகமும் சரி பாமகவும் சரி ரெண்டு பக்கமுமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் இதுவரைக்கும் முடிவு சொல்லவே இல்லை. இன்னொன்னு என்னன்னா, இந்த எல்லா கட்சிகளுக்குமே ஒரு மாநிலங்களவை தொகுதி வேண்டி இருக்கு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில், மக்களவை தேர்தலில் ஜெயிக்கல அப்படின்னாலும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அப்படின்றது நாடாளுமன்றத்துக்கு பேக்டோர் என்ட்ரி வேணும் எல்லாருக்குமே. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு எல்லாரும் எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து அதிமுக அவங்களுக்கு மாநிலங்களவை தொகுதி வச்சுக்கா, மாநிலங்களவை அவங்களுக்கு வச்சுக்காம அந்த சீட்டை எதுக்காக கூட்டணி கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இது போன முறை அன்புமணிக்கும் கொடுத்துட்டாங்க, ஜி கே வாசன் அவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க, ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு இன்னைக்கு ஜி கே வாசன் கூட்டணியிலும் இல்லை. அப்ப வந்து அதிமுக கொடுக்கும் போது அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா அடுத்த தேர்தலில் கூட்டணியில் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ வந்து 2026 கணக்கில் வச்சுதான் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துறதாக சொல்லப்படுது. இந்த தேர்தலில் வரக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் அது வந்து எடப்பாடியினுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இதை பேஸாக வச்சு அடுத்த தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் பில்டப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில், இன்னும் கூட்டணி கட்சிகள் மற்றவர்களும் நம்மளோட வருவாங்க, அதை தாண்டி தேர்தலில் வெற்றி பெறவும் முடியும் அப்படின்னு அதிமுக, அதுதான் அவங்களுடைய கணக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அந்த பர்செப்ஷன்லேயே ஏடிஎம்கே தோற்று போயிட்டாங்க. இப்போ இதில் ரெண்டு கேள்விகள் கேட்க வேண்டியது. நீங்கள் சொன்னது வந்து அதிமுகவையும் பாஜகவையும் ஒப்பிடுவது சரியா அப்படின்னு கேட்குறப்ப வாக்கு சதவீத அடிப்படையில் அது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் கூட்டணி கட்சிகள் பார்வையில் நேரம் எல்லா கட்சிகளும் போய் சேர்ந்துருக்கணும், இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டு இருக்காங்கன்றது ஒன்று. பாஜகவோடு பேச்சுவார்த்தை வெளிப்படையா ஏன் நடக்காம இருக்கு? இந்த ரெண்டு கேள்விக்கு நம்ம பதில் தேடணும்ல. பாஜகவோட என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. வெளிப்படையாக நடக்காததுக்கான காரணம் நான் என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா, உறுதி கட்டாயம் உறுதியாக இதுதான் கூட்டணின்னு வெளியில சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்போ ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கிட்ட பேசாம நேரடியாக டெல்லி தலைமை கிட்ட பேசி டெல்லி தலைமை மூலமாக கூட்டணியை முடிவு செய்துக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. நீங்க பாரதிய ஜனதா கட்சியில குழு போட்டிருக்காங்க, அந்த குழுவில் மாநில தலைவர் இல்லை, மற்றவர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மாநிலத்தில் உள்ளவங்க தான் இருக்காங்க, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த கட்சிகள் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நேரடியாக டெல்லியில பேசி அங்கிருந்து தொகுதிகளை வாங்கி முடிவு பண்ணிட்டு அதற்கு பிறகு அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இப்ப வந்து யார்கிட்ட பேசியிருக்காங்க, தேமுதிக மட்டும்தான் பேசியிருக்காங்க.
பாமகவோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா, நடத்தினதா சொல்லியிருக்காங்களா? சி வி சண்முகம் போய் பார்த்துட்டு வந்தார். மூணுல கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறதாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து யாருமே சொல்லவும் இல்லை. அப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது, கூட்டணி வேணும் அப்படின்னு. அவங்களால வந்து யார் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் கூட்டணி இல்லாமல் கண்டஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா வட மாவட்டங்களில் பெரிய அளவில் ஒரு சர்க்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு அச்சமும் அதிமுகவுக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகள் கூட நம்மளோட வரல அப்படின்னா நேஷனல் பார்ட்டி இவ்வளவு பவர்ஃபுல்லா மற்ற இடங்கள்ல இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க வந்து தமிழ்நாட்டுல தேர் ஆர் நோ டேக்கர்ஸ் ஃபார் பிஜேபி அப்படின்னு ஆயிரும். உங்கள் பார்வையில பாமக தேமுதிக புதிய தமிழெல்லாம் எந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியோடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வரைக்கும். நான் அதாவது அவங்க பேசிட்டு இருக்கிறது பின்னால திரைமறைவுல நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அதுல கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில். ஏன்னா அவங்க வந்து கேட்கறது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி, அது போக ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருது அப்படின்னா கேபினெட் பர்த், அது மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்கு. அந்த அந்த டிமாண்டை வந்து பாரதிய ஜனதா கட்சி பூர்த்தி செய்தால் ஒருவேளை இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம்.